கட்டாயமாக கடந்த 2 வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் நம்ம மக்களுக்கு வந்து சோதனை தான வழிய சாதனை என்ன கிடையாது. திமுகவுக்கு அஃப்கோர்ஸ் தருவே ஸ்பெண்ட் மோர் 35 crores செலவழிச்சிருக்காங்க விளம்பரத்தினால, அதுதான் ஒரு பெரிய சாதனைன்னு சொல்லிக்கலாம். திமுக இது வேற வாங்கின கட்டப்பேர்லாம் திமுக கட்டாயமாக நீக்கணும் அப்படின்னு ஒரே ஒரு வழி இருக்கு. Hi friends, the short video on the completion of 2 years by the DMK rule. அனைவருக்கும் வணக்கம். திமுக ஆட்சி கட்டில் ஏறி 2 வருஷம் ஆகப்போகுது. இப்போ 2 வருஷம் ஆனதே கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆண்டா மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது நமக்கு. ஏன்னா ஒரு விதமான சாதனைகளும் ஒன்றும் புரிஞ்ச மாதிரி நமக்கு கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் தெரியல. ஏன்னா குடும்ப ஆட்சி தான் நடக்குது. உதாரணத்தை சொல்லணும்னா எடுத்தோடனே நம்ம இவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டரே வந்து சொல்லிட்டார், 30,000 crore வச்சுருக்காங்க இவங்க அடிச்சிட்டாங்க இவங்கன்னு போல்டாக வீடியோவில் ஆடியோவில் போட்டிருக்காரு. அது அண்ணாமலை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு போட்டார். ப்ளஸ் அதை வந்து ஆட்சி கரண்ட் கரெக்ஷன் முடிஞ்சவொடனே அது பெருசாக வந்து வெடிக்க போகுது. அது எனக்கு இப்போதைக்கு அதை வந்து எல்லாம் நினச்சிட்ருக்காங்க, நடக்காதுன்னு நினச்சிட்ருக்காங்க. அது ஒன்று இது இருக்குது. ப்ளஸ் இந்த அரசு வந்து ஏன் தடுமாறுது அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இவங்க 10 வருஷம் வந்து பதவியில் இல்லாமல் இருந்தாங்க. பதவிக்கு வரணும் அப்படின் தான் இவங்க வந்து துடித்தாங்களே ஒழிய, பதவியை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவான ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லை அப்படின்னு தான் நமக்கு தோணுது. அதனால தான் இந்த திண்டாட்டமாக இருக்காங்களோ இவங்களுக்கு திமுகவுக்கு. ஏன்னா எல்லாத்துலேயும் கவனிச்சு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ 12 hour ஒர்க் அலோவ் பண்ண போகிறோன்னு ஒரு ரூல் கொண்டாங்க. ஏன்னா அதுதான் வந்து ஃபேக்ட்ரிலாம் வந்து பெருசாக அளவுக்கு கொண்டுறதுக்கு ஒரு முன்மாதிரி. இப்போ சைனாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அவங்க ஃபேக்ட்ரிலாம் நிறைய கொண்டா, எல்லா ஃபேக்ட்ரியும் வந்து அங்கே போச்சு. அமெரிக்காலேருந்து பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் அங்கே போச்சு. 12 hour ஒர்க் அலவுடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் கொண்டாங்க ரூல்ஸ். ப்ரொடக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ண இம்ப்ரூவ் பண்ணணும்ட்டு. இப்போ அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் ரூல் இருந்ததுன்னா நிறையா ஒர்க்கர்ஸ்க்கு நிறையா ஒர்க் அங்கே, ப்ளஸ் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், நிறையா தொழில்கள்லாம் வந்து வரும் தமிழ்நாட்டுக்கு. நல்ல முன்மாதிரி தான் சொல்லலாம் அது. உடனே அதுக்கும் வந்து வேட்டு வச்சாச்சு. யூன் ட்ரேடிங் கம்யூனிஸ்ட்டையும் வழக்கம் போல் கெடுத்தாச்சு. உடனே அவங்க பயந்து போய் நிறுத்தி வச்சுருக்காங்க. இத்தனைக்கும் வந்து சட்டசபையில் வந்து அந்த சட்டம் நிறைவேற்றியாச்சு, அப்படியும் இவங்க வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. அதனால் இதை வந்து வாபஸ் வாங்கும் அரசு அப்படின்னு. இதை விட இன்னொரு காமெடி என்னென்னா, எல்லா இடத்துலையும் மது இறந்தலாம், பாரு எல்லாத்துலேயும் முக்கியமாக என்ன ஒரு கஷ்டம், ஒரு பயங்கரமான விஷயம் என்னென்னா, நீங்கள் கல்யாண மண்டபத்துலேயும் நீங்கள் மது இறந்தலாம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பொதுவாக நம்ம ஊர் கல்யாணம் நம்ம ஊரில் வந்து வழக்கம் வந்து ட்ரிங்க்ஸ் கொடுக்கறது கிடையாது. இப்போ நீங்கள் எல்லாமே உதாரணத்தை சொல்லணும்னா, இப்போ ஆந்திரா தெலுங்கானாலாம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ட்ரிங்க்ஸ் சப்ளை பண்ணுறது கல்யாணத்தும் போதுங்கிறது ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ அவங்களுக்குலாம். அதை கொடுக்கலன்னா என்னமோ அதை கேளம் நினைப்பாங்களாம். நம்ம ஊரில் அது மாதிரி கிடையாது. நம்ம ஊரில் பெரிய பிரச்சனையே என்னென்னா வந்து குடிப்பழக்கம் அப்படிங்கிறது ஒரு ஃபேமிலியில் கிடையாது. அது வந்து இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் த சொசைட்டியே. அதனால மணாக்குடியர்கள் உருவாகிறதுக்கு காரணமே என்னென்னா, வீட்டுக்கு போனால் குடிக்க வேண்டிய சொல்லி அவன் ரோட்லேயே குடிச்சு படுத்துக்கிட்டு இருக்கான காரணமே என்னென்னா, வீட்டு போனால் குடிக்க முடியாது, இங்கேயே குடிச்சிட்டு சரக்கு அடிச்சுட்டு படுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாரமாக படுத்துடுறாங்க எல்லோரும். அதான் மெயின் காரணம். அதான் நிறைய கிடைக்காதுன்னு சொல்லிட்டு உடைய அப்படியே பயங்கரமாக கல்ப் பண்ணுறது ட்ரிங்க்ஸை. சரி, இப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ கல்யாணமாக நம்ம இருந்தால் அங்கேயும் சரக்கு அடிச்சுட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இன்னும் இருக்கிற சரக்கு அடிச்சுட்டு தான் வந்து வருவாங்க, கலந்து வராங்களா நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் அங்கேயும் சரக்கு அடிச்சுட்டு படுத்துட்டு இருந்தாங்கன்னா என்ன ஆகும் நிலைமை? அதெல்லாம் வந்து யோசிக்காமல் அலோவ் பண்ணாங்க. அப்புறம் திடீர்னு அதுக்கு கர்வ வாபசி இது பண்ணிட்டாங்க. அதை திரும்பி வாபஸ் வாங்கியாச்சு. அதே மாதிரி இந்த ஒரு பெரிய வீட்டில் நிறையா கொடுத்தாங்க, சப்மீட்டரை பொருத்த போகிறோம் அப்படின்னு ஒரு கொண்டாங்க ஒரு திட்டத்தை. அதுவும் வந்து ஒரு ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் திடீர்னு அதையும் வந்து வாபஸ் வாங்கியாச்சு. அதுவும் அந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டான ஒரு டிசிஷன் எடுக்க முடிய மாட்டேங்கிறது. இத்தனை மெஜாரிட்டி இருக்குதுன்னு பேருன்னு, ஆனால் வந்து இவங்களால் கொஞ்சம் தைரியமான முடிவு எடுக்க முடிய மாட்டேங்கிறது. இவங்களை எதையுமே இப்போ இதை தைரியமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சிதம்பரம் மாதிரி போய் ஒரு குழந்தைக்கு போய் வந்து இந்த பிரசனை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கன்னித்தன்மை பிரசனை பண்ணக்கூடாது சொல்லி சுப்ரீம் கோர்ட்டை சொல்லியிருக்கு. அதெல்லாம் வந்து மீறியிருக்காங்க. அதுதான் அதை பண்ணுறதுக்கு லாய்க்கு திமுக. வேறு எந்த விதமான இதுவும் லாய்க்கு இல்லையான்னு தோணுது. ஒரு தைரியமற்ற அரசு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி சும்மா கேஸ் போடுவேன் கேஸ் போட மிரட்டுறாங்க வழியா. இது வந்து ஒரு தைரியமற்ற அரசு, ஒரு செயல் திறனற்ற அரசு அப்படிங்கிறதான் இவங்களே வெளில கொண்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு காமெடின்னா மினிஸ்டரே வந்து கல்லெடுத்து எறிகிறது. அந்த மினிஸ்டர் தான் இப்போ நீக்கியிருக்காங்க நாசர் அவர்களை.
பால்வளத்துறை அமைச்சரை வந்து நீக்கிட்டாங்க. நீக்கிட்டு டிஆர்பரோட பையனை வந்து மினிஸ்டராக்க போகிறாங்க அப்படின்னு பேச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு மினிஸ்டர் ரவுடித்தனமான பண்ணுறது, அப்புறம் கண்டபடி பேசுறது, 100 சாதனையும் கவனிச்சிங்கன்னா நேருவே வந்து இன்னொரு திமுக எம்பி வீட்டில் போய் திருச்சி சிவா மேலே கல்லெறிஞ்சி சூப்பர்வைஸ் பண்ணுறத பார்த்துருக்காரு, கலாட்டா பண்ணுறத பார்த்துருக்காரு. இப்போ என்ன தான் வந்து ரெண்டு பேருக்குமே இணக்கமாக கை கொத்துக்குங்கன்னு சொன்னால் கூட, ஒரு கட்சிக்குள்ளே இது மாதிரி பகிரங்கமாக ஒருத்தரோட தாக்கிக்கிறதுங்கிறது இங்கே தான் பார்க்குறோம், திமுகவில் தான் நம்ம நல்லா பார்க்கலாம். ஸோ எப்படி கழக ஆட்சி தான் திரவிடியன் மாடல், எல்லாம் திரவிடியன் மாடல், இதுவும் ஒரு திரவிடியன் மாடல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 100 போலீஸ் போய் மிரட்டுறது, போக்சோ வழக்கு போடக்கூடாதுன்னு போய் மிரட்டுறது, இது மாதிரி நீட்டை வந்து ஒழிப்போம் அப்படின்னு நீட்டு என்ன 2 வருஷமாக இன்னும் ஒழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் மெயின் இவங்களை கூட இதுவே என்னென்னா வந்து நீட்டு பற்றி இது பண்ணி சைலண்ட்டாக அப்படியே விட்டா அப்படியே கண்டுக்காமல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த விதமான ஒரு நல்ல ஒரு முயற்சி எதுவுமே எடுக்கிற மாதிரியே தெரில இவங்க. நிஜமாகவே திமுக ஒரு மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கலாம் அப்படின்னு ஒரு நினச்சாங்கன்னா ஒரே ஒரு இவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, தூத்துக்குடி ஸ்தலத்தலையை திரும்பி திறக்கலாம் இவங்க. ஏன்னா இப்போ மது விற்பனை அதிகரிக்கிறதுக்காக கல்யாண மண்டபம் எல்லாத்துலேயும் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதை விட மூடிய தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை திறந்தாலே போதும், நிறையா நமக்கு வருமானம் வரும், தொழில்கள் பெருகும். ஸோ பொல்யூஷனும் வந்து அதே தான், தூத்துக்குடி இண்டஸ்ட்ரியை 3 அப்புறமும் அதே மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் பெரிய பொல்யூஷன்லாம் ஒன்றும் இது பண்ணல, குறையில அப்படின்னு தான் இருக்குது. ஸோ ஸ்டெர்லைட் ஆலையினால பொல்யூஷன் வரல, நிச்சயமாக சைனீஸ் சதி இருக்குது அதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா இப்போ ஸ்டெர்லைட் ஆலையை வந்து மூடினதுனால நம்ம வந்து இந்தியா வந்து இவை பிகம் அ நெட் இம்போர்ட்டர் ஆஃப் காப்பர். நம்ம வந்து தாமிரத்தை வந்து பெரிய முன்னாடி எக்ஸ்போர்ட் பண்ணுற லெவலில் இருந்ததை இப்போ இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஏன்னா அதாவது இது இம்போர்ட்லாம் சைனாலேருந்து வருது நமக்கு, இந்த வெளிநாட்டு சதி இருக்கிறதுனால நமக்கு ஒரு அதாவது அந்த ஆலையை வந்து மூடினாங்க. நிஜமாகவே திமுக நல்லதே பண்ணணும்னு நினச்சாங்க, தங்களோட பேர் நிலைக்கு நினச்சாங்கன்னா தே கேன் ஓப்பன் ஸ்டெர்லைட், ரீஓப்பன் ஸ்டெர்லைட். அதில் வந்து பின்னணியில் சதி இருந்தாலும் திமுகவோட இதுவும் வந்திருக்கு, எதிர்ப்பு வந்திருக்கு. திரும்பி இவங்க எல்லாமே வந்து 8 வழி சாலையை வந்து திரும்பி அலோவ் பண்ணுற மாதிரி திரும்பி ஸ்டல் இடம் திறந்து விட்டாங்கன்னா நல்லா இருந்தேன். தே வில் பி வெரி மச் இது வெல்கம் வேர். எப்படி வந்து ஹுண்டாய் ஃபேக்ட்ரி தமிழ் மெட்ராஸ் சுற்றி வந்து நிறைய ஆட்டோமொபைல் ஃபேக்ட்ரிலாம் வந்ததோ 1996 அதே மாதிரி இவங்க பண்ணாங்கன்னா பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி. என்கிட்ட பெரிய நன்மை பண்ணணும் நினச்சாங்கன்னா திமுக ஸ்டாலின் அவர்கள் இதை பண்ணலாம். என்கிட்ட அதை பண்ணாலே அவங்களுக்கு வந்து பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகும், ப்ளஸ் ரெவென்யூ வரும், இன்னும் தொழில் வளர்ச்சி பெருசாக பெரிய லெவலில் வரலாம். அது ஒரு பெரிய சான்ஸ் இருக்குது திமுகவுக்கு. திரும்பி தன் பேரை வந்து இது வரைக்கும் வந்து அவ பேர் தான் வாங்கிட்டு இருக்காங்க திமுக. இதுவும் நல்ல பேர் வாங்குவான்னு நினச்சாங்கன்னா அதை பண்ணலாம். திமுக ஆன் வை வி ஃபீல் அண்ணாமலை ஹேஸ் ஒன் த ரவுண்ட் 1 பேட்டில் அகேன்ஸ்ட் ஏடிஎம்கே. சமீபத்தில் நீங்கள் நியூஸ்லாம் பார்த்துருப்போம், லாஸ்ட் மந்த் பார்த்தா வந்து ஒரே அண்ணா ஏடிஎம்கே வந்து ஒரே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அண்ணாமலையோட வந்து இபிஎஸ் அவர்களும் வந்து நான் அவனோட கூட்டணியை வந்து மத்திய பாஜகவோட தான், அண்ணாமலை அவரோட இல்லை அப்படின்னு சொல்லி இது பண்ணினார். நேற்று வந்த கட்சியில் வந்தவங்களுக்காக நான் வந்து பதில் தேவையில்லை அப்படி இப்படிலாம் பேசி அண்ணாமலை சிறுமப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருந்தார். பட் அதை வந்து கண்டுக்காமல் அண்ணாமலை அவர்களும் ஆனால் எதிர்த்து நடத்திட்டு இருந்தாங்க, பாஜகவும் வந்து பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா இபிஎஸ் வந்து டெல்லிக்கு போய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, நாங்களும் கூட்டணியில் இருக்கோம், எங்கள் கூட்டணி வந்து ஏடிஎம்கே தலைமையில் இருக்கோம், நாங்கள் வந்து பாஜகவோட கூட்டணியில் தான் இருக்கோம் அப்படிங்கிறது. அது இன்னும் கவனித்தோம்னா நீங்கள் அந்த அனௌன்ஸ் பண்ணும்போது இபிஎஸ் அனௌன்ஸ் பண்ணுற மீட்டிங்கே வந்து அமித்ஷாவே வந்து அண்ணாமலை வச்சுக்கிட்டு தான் அந்த மீட்டிங்கே வச்சுருக்காரு அவர். அண்ணாமலை இல்லாமல் அனௌன்ஸ் பண்ணி தான் டெஃபினட்டாக அண்ணாமலை வந்து சைட்லைன் பண்ணி அவரை அகைன் பாலிடிக்ஸ் பண்ணி அவரை இது பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் அண்ணாமலையை வந்து கூப்பிட்டு தான் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்டே வந்திருக்கு, ஒன்றா ஃபோட்டோ அப்போ நடந்திருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது டெஃபினட்டாக அண்ணாமலை அவங்களுக்கு தான் வந்து வெற்றி இந்த விஷயத்தில் நம்ம தைரியமாக சொல்லலாம். ஏன்னா வேறு வழி கிடையாது, இப்போ இப்போ சரண்டர் தான் ஆனோம் பாஜக கிட்ட. ஏன்னா வந்து இப்போ சப்போஸ் அவன் தனியாக நின்னா கூட யார் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பதிலே கிடையாது, நான் தான் சொல்ல முடியாது அவங்களால. அப்போ ஜெயலலிதா நின்னாங்க அப்போ 2014 ஐயோ நான் வந்து பிஎம் கேண்டிடேட் சொல்லிட்டு இருக்க முடியாது இபிஎஸ். அதனாலேயே வந்து அவங்களால வந்து இது பண்ண வேறு வழி இல்லாமல் அவங்க ஒத்துக்க வேண்டியதாக போச்சு. டெஃபினட்டாக இதில் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு தான் வந்து ரவுண்ட் 1 வெற்றி நம்ம சொல்லலாம். மேலே மேலே நம்ம பார்க்கலாம், ஏன்னா இன்னும் கூட்டணி இன்னும் எவ்வளோ சீட்ஸ் வந்து முடிவாகலாம். அநேகமாக பாஜக வந்து அட்லீஸ்ட் 10 கண்டஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போ தான் அட்லீஸ்ட் 1/3 வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்.
பொறுத்திருந்து பார்ப்போம். ப்ளீஸ் வேர் யுவர் மாஸ்க் அட் ஆல் டைம்ஸ், டோன்ட் கோ அவுட் அன்னெசரலி. தட்ஸ் த வே யூ கேன் ஸ்டாப் த ஸ்ப்ரெட் ஆஃப் கோவிட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.